நாடே ஊரடங்கில் இருக்கும்போது தன்னை மட்டும் டியூஷனுக்கு கட்டாயப்படுத்துவதாகவும் பெற்றோர் மற்றும் ஆசிரியையை கைது செய்யுமாறும் கோரி 5 வயது சிறுவன் காவல்துறையினரை அழைத்து வந்த ருசிகர சம்பவம் பஞ்சாப் மாநிலம் பட்டாலா நகரில் அரங்கேறியுள்ளது. பொண்ணு பாக்குற மாதிரி வந்து அந்த குரூப்ப புடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, புடிச்சிட்டீங்களா? அந்த குரூப்ப புடிக்க முடியல, ஆனா அந்த ஏஜென்ட் புடிச்சாச்சு. அழுகையும் ஆத்திரமுமாக டியூஷனுக்கு சென்று வந்த பொடியன் ஒரு கட்டத்தில் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து காவல் நிலையத்திற்குள் படையெடுத்தான். வீட்டை கூட கவனிக்காம கடமை கடமை நிலையர உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தங்க பதக்கம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன் சார். எனக்கு இது 100வது கேஸ் எனக்கு கடமைன்னு வந்துருச்சுனா என்ன நானே இழந்துருவேன் சார். எனக்கு எங்க சார் வீடு வாசல் மனைவி? என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார். புகாரை ஏற்று அவனுடன் சென்ற பட்டாலா டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர் அப்பாடா கனா நான் சேஃபா செட்டில் ஆயிட்டேன், நீ சேஃபா? டேய் கறி போட கால்ல இருந்து ஏற்று அவனுடன் சென்ற பட்டாலா டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர் ஊரடங்கு நேரத்தில் இவ்வாறு நடந்து கொள்ளக் கூடாது என டியூஷன் ஆசிரியைக்கு அறிவுறுத்தினர். என்ன வண்டி திரும்புது? அதைத் தொடர்ந்து சிறுவனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவனது பெற்றோரையும் அறிவுறுத்தி சிறுவனை வீட்டில் விட்டு சென்றனர். நல்லா தான் பேசுறேன், ஆனா மெடிக்கல் பாயிண்ட் சரியா தெரியல. பிராண்டியை இப்படி ஏத்துனா தான் ஜாலி, இப்படி கையில் ஏத்துனா ஆள் காலி.